சூடா ரெண்டு தோசை. ஏமா எந்த ஊருமா? சூளூர் பேட்டை. சூளூர் பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லமா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, பாத்து போ. ஏ சார், நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி இருக்கிட்டாங்க. அப்படி? ஆமா, ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கிறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க? நீங்க ஏன் சார் மரத்தனமா பேசிக்கிறீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. ஓ, நீ அப்படி வரிய? எப்படி வரவே அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்க. சாம்பார் ஊத்து. சாம்பார் பில்ல போட சொல்லு. பில்ல? அட நாரப்பழிலா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா? என்ன நடக்குதுங்க? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கா நீ? இந்த இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபா இல்லையா? என்னடா ஹோட்டல் எடுத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாசு. இங்கிலேந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இணைய விட்டு வச்ச பாரு. அய்யோ, இந்த வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. ஒன்றரை கூட இருக்கிறது ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு கால் இட்லி அரைக்கி சாப்பிட்டு இருக்கியா? என்ன மலை? சரி, என்ன மலை? சரி, எதுவும் போலியா? போட வழியா? வெளியே போ. ராஸ்கல், இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போடா. அசிங்கப்படுத்திட்டாங்களே. போராளி, ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. ரெண்டுக்கு 2 ரூபா வாங்கிக்கங்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானா? என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? ஆமா, சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்சை கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபா அபராதம். 2000 ரூபா அபராதமா? இல்ல, கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க? வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10000 ரூபா பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000 ஓம் கணக்குல தான் ஏத்த போறேன். மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க. அது ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரான அரைச்சிருக்கிற, நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பு. ஆமா, உப்புது. ஏதாவது இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட சொல்லாமல? தேவையில்லாம ஆட்டு உரம் விட்டு ஆட்ட வரீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறைய. கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏப்பா, இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்கினானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொல்லிக்க, இவனை உடாத.
சாட்டைய கையில எடு. ஏமாலாலி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாரா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலைய கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். வியாதிக்கு வெளிச்சத்துல மருந்து கொடுக்க முடியாது, இருட்டுல கொடுக்கறேன். என்னடா பந்த காட்டி மிரட்டுற?
எட்டாவது வகுப்பையே நீ தாண்டற. ஏய் இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாஸ்டர் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கான், வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாச்சு. இந்த உடம்புல உசிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவங்களை கேவலப்படுத்துற அந்த ஊர அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. ஆயா நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வெளியே பாருங்க. பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாரு. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே அசையாமல் அங்கேயே நில், அருகில் வருகிறேன். கட்டி நசுங்கிருச்ச. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆமா நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதய பந்து? டீச்சர் கிட்ட என்னடா பேசி? அறிவழகா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கியா? தினம் ஏண்டா லேட்டு? என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரப்போ நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா, காதல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிருக்கு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிருந்தா? எடுத்து பையில வைடா. நோட்ட எடுறா, நோட்ட எடுறா. தம்பி நான் ஆய் வாக்கியா நோட்டு எங்க இருந்தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாலை உருவுறேன்? நிறுத்துக்கமா. ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைனா பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடை அடிக்கிறீங்களே, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார், என்ன சார் நடந்து? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா வாத்தியார் கைய வாங்கறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டி பிடிச்சி ஊற வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் ரெண்டு ஒண்ணு பாத்துட்டு வரேன். போல ரெண்டுல ஒண்ணு பாக்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரா தான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் ரெண்டு யார் ஒண்ணு? அவன் ரெண்டு நான் ஒண்ணு. ஆயா விஷயத்த ஆழ குழி தோண்டி புதைச்சது. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லன்னா என்ன? சண்டை